எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எந்நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC குரூப் 2 குரூப் 2A அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpadasalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம TNPSC குரூப் 2 குரூப் 2A 2022 டெஸ்ட் நம்பர் 3 இந்திய அரசியலமைப்பு மற்றும் கணிதம். அரசியலமைப்பில் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் யூனியன் லெஜிஸ்லேச்சர். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் ஏரியாங்கிற டாபிக். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கால்குலேட் தி ஏரியா ஆஃப் தி ராம்பஸ். மூளை விட்டங்கள் 6 மற்றும் 8 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. சாய் சதுரத்துடைய பரப்பளவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஹாஃப் இன்ட்டு D1 × D2. ஸோ ஹாஃப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, D1 வந்து டயகனல் 1, 6, டயகனல் 2 வந்து 8. ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 3 = 8 = 24. ஸோ ஆப்ஷன் D தான் ஆன்சர். ரெண்டாவது பாருங்கள், ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர், அச்செவ்வகத்தின் நீளம் அகலத்தின் இருமடங்கினில் அதன் பரப்பளவு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செவ்வகத்துடைய நீள அகலத்தை ஒரு விகிதத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அகலத்தை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நீளம் வந்து 2x அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது x தான், இது வந்து 2x தான் இருக்கும். ஸோ வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டுங்க, 2 + 2 = 4x, 5x, 6x. ஸோ டோட்டலாக 6x தான் சுற்றளவு, அந்த 6x தான் 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆறையும் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ ஆயிடுச்சு, உங்களுக்கு 10னு கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸ் 10னா அகலம் வந்து 10, அப்போ நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ஸோ 20 × 10 × 20 = 200, உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 53வது க்வெஸ்சன் பாருங்க, அருகில் உள்ள ஒரு படம் ஒரு நடைபாதையின் வான்வெளி காட்சி நில பாதையின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. வெளிப்பக்க நீளம் 80 × 50 நீளம், 50 அகலம். உள்பக்க நீள அகலம் 70 × 40. ஸோ 80 × 50 − 70 × 40 இந்த பிளாட்ஃபார்முடைய ஏரியா நம்ம கிடைச்சிடும். ஸோ வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 80 × 50, 80 × 50, ஏன்னா செவ்வகத்துக்கு நீளன்ட் அகலம் தான். மைனஸ் உள்ள இருக்கக்கூடிய பரப்பளவுக்கு 70 × 40. ஸோ 00 போடுங்க, 5, 8, 40, 4000 − 00, 4, 7, 28, 2800. அப்போ 4000 2800 கழிக்கணும். ஸோ வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு 1200. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஒரு வட்ட கோண பகுதியின் ஆரம் 42 சென்டிமீட்டர்கள் மற்றும் அதன் கோண மையம் கோணம் வந்து 60 டிகிரி எனில் அதனுடைய சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு படம் எப்படி வரைஞ்சிக்கலாம்னா, ஒரு வட்ட கோண பகுதி வட்டத்தோட 1/3 இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஸோ வட்டத்துடைய ஒரு பகுதியை வரைஞ்சிக்கிறோம், சாரி 1/3 வராது, ஏன்னா 180 டிகிரி தான். அப்போ 1/6 வர்ற மாதிரி ஒரு வட்டக்கோண பகுதி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வரைஞ்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வட்டக்கோணம் வரைஞ்சிக்கச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டக்கோண பகுதியுடைய ஆரம் வந்து 42 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதி வந்து 42 சென்டிமீட்டர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மையக்கோணம் வந்து 60 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுற்றளவுக்கு வந்து சாதாரணமாக வட்டத்துக்கு சுற்றளவு ஃபார்முலா 2πr. ஸோ இதில் வந்து சுற்றளவு ஃபார்முலா θ/360 × 2 × πr அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ தீட்டா வந்து 60 மேலே போட்டுக்கிடுவோம், கீழே வந்து 360 × 2 × 22/7 × radius 42. அப்போது 5, 7, 35, 6, 7, 42. ஸோ இதை கேன்சல் பண்ணியாச்சு, 60 வச்சு அடிச்சிங்கன்னா 60 × 6 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே 3 இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா உள்ள எழுத போயிட்டீங்கன்னா 1, 3, 3, 2, 3, 6. ஸோ 22 × 2 மொத்தம் உங்களுக்கு 44 கிடச்சி. ஸோ சுற்றளவு வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 கிடச்சிருக்கு. உடனே அது ஆன்சர்னு போட்டுறக்கூடாது. ஏன் அப்படி போடக்கூடாது அப்படின்னா, 44 சென்டிமீட்டர்கள் அப்படிங்கிறது இந்த வட்டத்துடைய சுற்றளவுடைய இந்த வில்லை தான் என்ன பண்ணுது, 44 நம்ம காட்டுது. ஆனால் எப்போவுமே ஒரு பொருளுடைய சுற்றளவு அப்படிங்கிறது என்ன, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பக்கத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இது ஏற்கனவே 42, இன்னொரு 42 அந்த பக்கம் இருக்குது. அது போக இந்த வில்லு வந்து 44 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 4 × 4 = 8 3 × 4 = 12, 128 தான் சரியான விடை. ஸோ 44 வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக உடனடியாக 44 ஆன்சர் போட்டக்கூடாது, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த வில்லு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் θ/360 × 2πr. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பக்கத்தையும் கூட்டணும். சில இடத்துக்கு ஆன்சர் வந்தோடனே 44 போடுற மாதிரி வச்சிருக்காங்க, அப்படி பார்த்தோன்னே ஆன்சர் போட்டக்கூடாது. ஸோ 55வது க்வெஸ்சன் பாருங்க, ஒரு வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு 64 சென்டிமீட்டர், வில்லி நீளம் 44 சென்டிமீட்டர், எனில் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக செய்யக்கூடிய சம் தான். எப்படி செய்கிறோம்,
வட்டத்துடைய சுற்றளவு 64 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வட்டக்கோண பகுதியுடைய ஒட்டுமொத்தமான சுற்றளவு இந்த 1, 2, 3 இந்த மூணு பக்கத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 64 வரணும். இதில் வந்து வில்லின் நீளம் மட்டுமே 44 அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ 44னா இந்த மீதி இருக்கக்கூடிய ரெண்டையும் சேர்த்தா 64 வரணும். அப்படிங்கும்போது 64 கழிச்சிங்கன்னா 20 வரும். ஸோ இந்த 20 இங்கே 10 இங்கே 10 இருந்தால் மட்டும்தான் சுற்றளவு 10, 20 ஒரு 44 சேர்த்தா 64 வரும். ஸோ வட்டத்துடைய இந்த வட்ட கோணத்துடைய ஆரம் 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஆரத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம், ஆர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, LR/2 சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 44, ரேடியஸ் வந்து 10/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு அடிச்சிங்கன்னா 5, 44, 220 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 220 அப்படிங்கிறது தான் சிம்பிளான ஆன்சர். இது வந்து வட்டக்கோணத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. ஏ ஈக்குவல் டு எல்லு, எல்னா என்னன்னா லென்த் ஆஃப் தி ஆர்க்கு, ஆர்னா ரேடியஸ் ஆஃப் தி செக்டார் அப்படின்னு அர்த்தம். 56 குவஸ்டின் பாருங்க, முக்கோணம் ஏபிசியில் உண்மை வாக்கியம் எது என்று கூறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏசி ஆனது ஏபி பிளஸ் பிசி ரெண்டையும் கூட்டும் பொழுது எப்போவுமே பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு முக்கோணம் அமைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கூறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் இரண்டு பக்கங்களை கூட்டும் பொழுது அந்த பக்கம் வந்து கண்டிப்பாக வந்து மூணாவது இருக்கக்கூடிய பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல 2 வச்சுக்கிறேன், இந்த இடத்துல வந்து 3 வச்சுக்கிறேன், இந்த இடத்துல வந்து 5 வச்சுக்கிறேன். ஸோ இப்படி ஒரு முக்கோணத்தை அமைக்கும் பொழுது இப்போ இந்த ஒரு பக்கத்தை விட்டுட்டு 5 3 கூட்டினீங்கன்னா 8. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரை விட இந்த 2 கூட்டும் போது அதிகமாக வருது. ஸோ சிமிலர்லி இதே மாதிரி இங்கே எடுத்துக்கலாம், 5 + 2 = 7, 3 விட அதிகமாக இருக்கு. இதையும் கூட எடுத்துக்கலாம், 3 + 2 3 + 2 = 5, இந்த பக்கத்தோட அதிகமாக இல்லை, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு முக்கோணம் அமைக்கவே முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதேனும் முக்கோணத்தின் 2 கூட்டும் பொழுது அது 3 இருக்கக்கூடிய பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். அப்படின்னா 3 நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது 3 இந்த கண்டிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா மட்டும்தான் முக்கோணம் அமைக்க முடியும். நம்ம செஞ்சுருக்க சம்பளங்க பாருங்கள், இந்த பக்கத்தை 2 சொல்கிறோம், இந்த பக்கத்தை 3 சொல்கிறோம், 2, 3, 5 ஆயிடுச்சு, இந்த பக்கத்துலேயும் 5 தான் இருக்குது. ஸோ இதை விட கூட தான் இருக்கணும். ஸோ கூட இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் காமிக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கோணத்தை அமைப்பதற்கான ஈக்குவேஷன். 57 பாருங்க, ஒரு அசம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர், அதன் 2 13 சென்டிமீட்டர் மற்றும் 15 சென்டிமீட்டர்னா 3 பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான், 3 பக்கத்தையும் கூட்டினாதான் சுற்றளவு. ஸோ 40 பாருங்க, ஒட்டுமொத்த சுற்றளவு 40, இதில் வந்து முதல் பக்கம் 13, ரெண்டாவது பக்கம் 15, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 8, 28. ஸோ மீதி இருக்கக்கூடியதான் 3 பக்கமாக இருக்கும். ஸோ 12 தான் ஆன்சர், ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது, இணை பக்கங்களின் அளவுகள் முறையை 24 மற்றும் 20 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 15 சென்டிமீட்டர் உள்ள சரிவகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரிவகத்தை பொறுத்த வரைக்கும் இணைப்பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க, 2 parallel sides வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு இடைப்பட்டுள்ள தூரத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ இணைப்பக்கம் கொண்ட சரிவகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படித்தான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சரிவகம் இருக்கும். இதில் வந்து மேலேயும் கீழேயும் உள்ள பக்கங்கள், இந்த பக்கமும் இந்த பக்கமும் தான் உங்களுக்கு இணையான பக்கங்கள். ஸோ இது வந்து 1 20 இருக்கா, இன்னொன்று வந்து 24 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த செங்குத்து உயரமானது 15 சென்டிமீட்டர் இருக்குங்கிறாங்க. ஸோ சரிவகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னா, 1/2 × பிரெத்தில் என்ன பண்ணணும், B1 + B2 × H அப்படின்னு கூட்டணும். இதை B1 B2 போல சில பேர் A + B படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியும் போடலாம். ஸோ 1/2 மேலே உள்ள 2 கூட்டுங்க, 20 24 உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, 44 × H வந்து 15. ஸோ 15, இதில் வந்து 2 அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 22. ஸோ 15 × 22 எவ்வளோன்னு பாருங்க. ஸோ 15 × 22 இந்த இடத்துல 15 × 2 எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு, 30, இந்த இடத்துல ஒரு 30. ஸோ 330 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு டிஎன்பிசியில் கேட்ட க்வெஸ்சன், ஒரு இணைகரத்தில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பேரலோகிராம் அப்படின்னா என்னன்னா, ஒரு செவ்வகத்தை இப்படி சாட்சி வச்சோம்னா அதுக்கு பேர் தான் என்னது உங்களுக்கு பேரலோகிராம். செவ்வகத்தை இந்த மாதிரி சாட்சி வச்சு அதுக்கு பேர் பேரலோகிராம் பேர். இந்த பொறுத்த வரைக்கும் எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறானதுன்னு ஆப்ஷன் சி, அதாவது மூளை விட்டங்களின் நீளங்கள் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சமமா இருக்கும், இப்போ இந்த இடத்துல இந்த மூளை விட்டத்தை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சது லென்த்து கூட இருக்கு, இந்த மூளை விட்டத்தை கனெக்ட் பண்ணீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சது இது லென்த்து குறைவா இருக்கு. ஸோ ரெண்டு மூளை விட்டம் எப்படி சரியா இருக்குன்னு சொல்ல முடியும், அப்போ எதிர்ப்பக்கங்கள் இணையாகுங்கிறது கரெக்ட். இந்த பக்கம் இந்த பக்கம் இணையா இருக்கு, இந்த பக்கம் இந்த பக்கம் இணையா இருக்கு, 1 straight கரெக்ட் தான். எதிரெதிர் கோணங்கள் மற்றும் பக்கங்கள் சமம், இப்போ இந்த கோணமும் இந்த கோணமும் சரியா இருக்கும், இந்த கோணமும் இந்த கோணமும் சரியா இருக்கும்.
மூளை விட்டு ஒன்றை ஒன்று இருசம குறிடும் பாதி பாதியா வெட்டுது, அதுவும் சரிதான். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, இது டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, அரை வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முழு வட்டத்தோட சுற்றளவு 2πr. ஸோ இந்த முழு வட்டத்தோட சுற்றளவுங்கும் போது உங்களுக்கு 2πr கிடைக்கும். பட் அரை வட்டமாக அதை வெட்டும் போது இந்த வில்லு மட்டும்தான் உங்களுக்கு வரும். எப்படி πr அப்படின்னு வரும்? πr அப்படிங்கிறது என்ன? முழு வட்டத்துக்கு சுற்றளவு 2πr, அரை வட்டத்துக்கு சுற்றளவு அதில் பாதி πr. இப்போ இதை மட்டும் அரை வட்டம் சொல்ல முடியாது. இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுது, ரெண்டு ரேடியஸ் இங்கே சேர்ந்தாதான் அரை வட்டம். அப்போ ரெண்டு ரேடியஸ் அதில் சேர்க்கணும். அப்போ πr பிளஸ் 2r. அப்போ ஆரை காமனாக எடுத்துட்டீங்கன்னா பை பிளஸ் 2 அப்படிங்கிறது இங்கே வரணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டயமீட்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டயமீட்டர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பையார் பிளஸ் உங்களுக்கு டி. ஏன்னா டயமீட்டர் ஒன்று சேர்க்கணும். பையார் பிளஸ் டி அப்படின்னு இங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நிழலிடப்பட்ட பகுதியின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காணுங்க. ஸோ சுற்றளவு அல்லது பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றி இருக்கக்கூடிய அளவுகளை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4, 8 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. இந்த 8 சென்டிமீட்டரை இங்கே நம்ம சைடில் எழுதிக்கணும், 8 சென்டிமீட்டர். அது போக இந்த வட்டம் இருக்கு இல்லையா, இந்த வட்டத்துடைய இந்த வில்லு பிளஸ் இந்த வட்டத்துடைய இந்த வில். அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம ரெண்டு தனித்தனி அரை வட்டத்துடைய வில்லு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வட்டத்துடைய சுற்றளவை நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ ஒரு வட்டத்துடைய சுற்றளவு ஃபார்முலா 2πr. அப்போ 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 1. அப்போ இதை பெருக்குனீங்கன்னா 22 ரெண்டால் பெருக்குனீங்கன்னா 44. ஸோ 44 நம்ம என்ன பண்ண போகிறோம், 7 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 44 7 டிவைட் பண்ணுறேன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், இந்த இடத்துல சுற்றளவு கிடைச்சோம். 44 டிவைட் பை 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6.2857 வரும். ஸோ ஏற்கனவே ஒரு 8 இதோட சேர்த்து என்ன பண்ணிடலாம், அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய 8 கூட்டினீங்கன்னா 14.2857 வரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் ஏவாகவும் இருக்கலாம், ஆப்ஷன் சியாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், அப்போ கண்டிப்பாக பரப்பளவு கண்டுபிடிச்சு தான். ஸோ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த செவ்வகத்துடைய பரப்பளவு ஃபர்ஸ்ட் போடணும். ரெண்டு அரை வட்டமாக இருக்கனால ஒரு முழு வட்டத்துடைய பரப்பளவை கண்டுபிடிக்கிறோன்னே நம்ம எடுத்துக்கணும். ஸோ செவ்வகத்துக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நீளமின்ட்டு ஆகணும். ஸோ 4 × 2 எவ்வளோ ஆச்சு, 8 ஆயிடுச்சு. ஸோ அதனால 8 சென்டிமீட்டருங்கிறது செவ்வகத்தோட பரப்பளவு. இப்போ முழு வட்டத்தோட பரப்பளவு ஃபார்ம்லானது πr². பைங்கிறது அப்படின்னது 22/7 × 6 × 1 தான். ஸோ இதில் வந்து 22/7 அப்படிங்கிறதுக்கு மதிப்பு நமக்கு தெரியும். 22/7 என்னது 3.14 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். பையோடைய மதிப்பு 3.14 தான். ஸோ இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 8 + 9 = 10 = 11.14. ஸோ இருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ரொம்ப கஷ்டமாக வைக்கல, புள்ளி விவரங்களை கூட எப்படி வச்சிருக்காங்க, டைரெக்டாக நமக்கு தெரிகிற மாதிரி புள்ளி விவரம் தான் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 7262 பாருங்க, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 1/2 hectare, த டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் இன் மீட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளவு ஸ்கொயர் மீட்டர்னு தெரியணும். ஸோ ஒரு ஹெக்டேர் ஈக்குவல் டு 10000. அப்போ 1/2 hectare அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 5000 m² வந்து ஒரு ஹெக்டேர்ஸ் இருக்குது. இப்போ ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டயகனல் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 × d² அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் எங்கள் ஏரியாவில் வந்து 5000 அப்படின்னு போட்டுறோம். 1/2 × d² அப்படிங்கிறது இங்கே போடணும். ஸோ டி ஸ்கொயர் போட்டிங்கன்னா அந்த ரெண்டை வச்சு அங்கே பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு, உங்களுக்கு மறுபடியும் 10000 வந்துருச்சு. டயகனல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10000. ஸோ டயகனல் ஈக்குவல் டு உங்களுக்கு 2 0 ஒரு 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 m அப்படின்னு வரும். ஸோ சிம்பிளாக நேரடியாக என்ன பண்ணிடலாம், இந்த சம பொறுத்த வரைக்கும் ஆன்சர் அப்படியே டைரெக்டாகவே போட்டுடலாம், 100 அப்படிங்கிறது ஆன்சர். 63 பாருங்க, ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஹூ சைட் இஸ் 8 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு 8 சென்டிமீட்டர் சதுர 8 சென்டிமீட்டர் பக்கம்ல சதுரத்தில் சுற்றளவு மற்றும் பரப்பளவு கேட்டிருக்காங்க. 8 × 8 = 64 தான் பரப்பளவு. ஸோ செகண்டில் தான் 64 வரணும். சுற்றளவுங்கிறது 4 பக்கத்தையும் கூட்டுங்க, 4 பக்கமும் 8 தான் இருக்குது. அப்போ 4 × 8 = 32. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ தான், எல்லாருமே செஞ்சுருப்பீங்க, 32 / 64. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் உயரம் 7:3 என்ற விகிதத்தில் உள்ளது. ஸோ பேரலோகிராமுடைய அடிப்பக்கம் உயரம் உள்ளது, அதனுடைய உயரம் 45 சென்டிமீட்டர் நீ பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிப்பக்கம் உயரம் ஏற்கனவே 7:3 சொல்லியிருக்காங்க. இந்த உயரம் 3 தான் என்ன சொல்லியிருக்காங்க, 45 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ 3 தான் 45 ஃபஸ்ட்டு 7 எவ்வளோ நம்ம பார்க்கணும். ஸோ இது ரெண்டே குறுக்க போயிருக்குங்க, 3x = 7 × 45. ஸோ 3 அடி கொடுத்தீங்கன்னா 1 × 3 = 3, 5 × 3 = 15. ஸோ 15 × 7 5 × 7 = 35, 3 × 7 = 7, 8 × 9 = 10, 105. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரியுது. ஸோ அடிப்பக்கம் எவ்வளோ இருக்குது நமக்கு, 105 இருக்கு. ஸோ இதுதான் ஒரு இணைகரம் அப்படின்னா
இந்த இணையகரத்தோட அடிப்பக்கத்தில் 105 இன்னும் இந்த இணையகரத்துடைய உயரம் வந்து நமக்கு 45 இன்னும் தெரியுது. ஸோ இதுக்கப்புறமாக இணையகரத்துடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. இணையகரத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது உங்களுக்கு? பி இன்டு ஹெச் தான். ஏன்னா செவ்வகத்தை சாட்சி வச்சிருந்தா தான் அதுக்கு பேர் இணையகரம்னு பேர். ஸோ சிமிலர்லி அதே மாதிரி இணையகரத்துடைய ஃபார்முலா செவ்வகத்துடைய ஃபார்முலா தான் வருது. ஸோ ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 47 25 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டு உருவத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு ஆகியவற்றை காணுங்க. ஃபர்ஸ்ட் சுற்றளவு காணணும், அடுத்தது பரப்பளவு காணும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த படத்தை ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணிடலாம். பட் இருந்தாலுமே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 20 அடுத்தது 20 16 36 மேக்ஸிமம் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூமே பாருங்களேன், இங்கேயும் 20 இங்கே 20 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு சம்மில் பாருங்கள் 16 கொடுத்துருக்காங்க, 36 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு சிமிலராக இருக்கா? அப்போ கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சுற்றுலா 20 தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரெண்டாவதையும் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இதுவா இதுவான்னு கேட்டிருக்காங்க. இது நான் சொல்கிறது 50% சான்ஸ் தான். சம்வாட் சில நேரத்தில் என்னவா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் சான்ஸே 16 இருக்கலாம். அவங்களை குழப்பறது கூட ரெண்டுலையும் 20 20 காமிச்சிருக்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஸோ சுற்றளவு கண்டுபிடிக்கிற முடியும், இது ஒரு சதுரம். ஸோ சதுரத்தோட இந்த பக்கம் 4 ஏத்த பக்கம் 4 தான் இருக்கும். ஸோ 4 இங்கே ஒரு 4, இந்த பக்கத்தில் 4 இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது ஒரு 4, இந்த இடத்துல ஒரு 4 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 4 இருக்கு. ஸோ 4 3 4 12 அப்படின்னு ஆயிடுச்சு. அது போக மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சமபக்கம் முக்கோணமாக இருக்குது. ஸோ இது ஒரு 4 தான் இருக்கும், இது ஒரு 4 தான் இருக்கும். ஸோ 4 4 8, அப்போ 8 சேர்க்கும்போது உங்களுக்கு 20 சுற்றளவு பார்த்தீங்கனாலே 20 கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. இது சமபக்கம் முக்கோணத்துக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, √3/4 a² அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. ஸோ √3/4 a² அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 4 × 4 உங்களுக்கு 16 வரும். ஸோ √3 மதிப்பு நமக்கு தெரியணும். √3 மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.7320 வரும். அதோட நம்ம என்ன பண்ணுறோம், ஏ உடைய மதிப்பு 16 பெருக்கிக்கிறோம். அதுக்கப்புறமா டிவைடட் பை நம்ம 4 போட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 6.928 cm² கிடைக்கும். இது என்னன்னா உங்களுக்கு முக்கோணத்துடைய ஏரியாவுக்குள்ள வேல்யூ. இதுக்கப்புறம் சதுரத்துக்குள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 × 4 16 தான், 4 × 4 16 தான். ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம். ஸோ 16 6 22.928 தான் ஆன்சர். ஸோ 22.928 உங்களுக்கு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போன்று 3 மடங்காக இருக்கு, அதன் சுற்றளவு 64 cm. செவ்வகத்தின் பக்கங்களை காண்க, ஈஸியாக கொடுத்துருக்காங்க. செவ்வகத்துடைய நீளம் அகலத்தை போல 3 மடங்கு, அகலம் வந்து எக்ஸ்னு வச்சிட்டிங்கன்னா அது 3x. ஏற்கனவே ஒரு சம் 2x பார்த்தா அது 3x இருக்கு. ஸோ அதில் சுற்றளவு 64 கொடுத்துருக்காங்க. சுற்றளவு எல்லா பக்கத்தையும் கூட்டுங்க. ஸோ 3 + 3 6 7 8. ஸோ 8x தான் உங்களுக்கு வந்து 64. அப்போ அடிச்சிட்டிங்கன்னா 8x மதிப்பு எவ்வளோ ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு. அப்போ இந்த பகுதியை 8 போட்டுக்கலாம். இது 3 × 8 24. இப்போ அந்த பக்கத்தை தான் கேட்டிருக்காங்க, 8, 24 இல்லைன்னா 24, 8. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஒரு சதுரத்தின் பரப்பு 882 எனில் அந்த சதுரத்தின் மூலைவிட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன், மூலைவிட்டத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ½d² அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஏரியா ஈக்குவல் டு உங்களுக்கு ½d² ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ 882 ஈக்குவல் டு 1/2 × d². ஸோ 882 நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பெருக்க போகிறோம். ஸோ 882 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1764 அப்படின்னு வரும். 1764 ஈக்குவல் டு d² அப்படின்ட்டு வரும். ஸோ இது எதோடைய ஸ்கொயர் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 42 ஸ்கொயர். அதை அப்படி டேரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி 42 வந்துடும். ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 cm, அது 35 முறை சுற்றும் பொழுது கடக்கும் தொலைவை காணுங்கிட்டிருக்காங்க. ஒரு முறை சுற்றும் போது கடக்கூடிய தொலைவு அதில் ஒரு சுற்றளவு. அப்போ 35 டைம் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ 35 × 2 × π × r. ஸோ 35 × 2 × π 22/7 × r² = 77. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 7 கேன்சல் பண்ணிங்கன்னா 11. ஸோ 35 × 2 உங்களுக்கு 70. 70 × 22 × 11 போட்டிங்கன்னா நேரடியாக உங்களுக்கு விடை கிடச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 16 94 0. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கம் 2 மடங்காகும்போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காக மாறும்னு கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கம் 2 மடங்காக மாறும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செவ்வகத்தை நான் வந்து 2 4 வச்சுக்கிறேன். அப்போ 2 × 4 எவ்வளோ ஆச்சு, 8. அப்போ செவ்வகத்துடைய பரப்பளவு 8 இருக்கு, ஏன்னா நீளமிட்ட அகலம் தானே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா செவ்வகத்துடைய பரப்பளவு எல்லாமே 2 மடங்காக, அப்போ 2 4 மாறுது, 4 8 மாறுது.
அப்ப இப்பவும் பரப்பளவு என்ன பாருங்க, 3 8 24 8 32. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பரப்பளவு 8, இப்ப எத்தனை மடங்கா மாதிரி இருக்கு, 4 8 32 மாதிரி இருக்கு. சோ 4 மடங்காக அது அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்திருக்க சம் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அரைவட்டம் ஏசிபி இந்த இருக்கு பாத்தீங்களா, ஏசிபி அரைவட்டம் மற்றும் கால்வட்டம் பிஓசியின் பரப்பளவு காண்க. இதுக்கப்புறமா பிஓசி ஸோ கொடுத்துருக்கிறதுடைய அரைவட்டத்துடைய பரப்பளவு. அப்போ முழுவட்டத்துக்கு பரப்பளவு பையார் ஸ்கொயர், அரைவட்டத்துக்கு பரப்பளவு ஹாஃப் பையார் ஸ்கொயர். அப்போ ஹாஃப் பையார் ஸ்கொயருங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ ஹாஃப்ங்கும் பொழுது 1/2 இன்ட்டு பைனா 22/7 இன்ட் ஆர் ஸ்கொயர் 7 × 7 7 ஐ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 22 × 7 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆஃப் சர்க்கிளுடைய பரப்பளவானது கிடைச்சிடும். ஸோ அரைவட்டங்கிறது உங்களுக்கு ஏசிபி தான் கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ் உங்களுக்கு 7 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு செமி சர்க்கிள் ஏசிபி கண்டுபிடிங்கன்னா அரை பையார் ஸ்கொயர் பை 22/7 ரேடியஸ் வந்து உங்களுக்கு 7 × 7 போட்டாச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ 22 இது நீங்கள் டைரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 × 7 77. ஸோ 77 ஃபஸ்ட்டு வர்ற சாய்ஸ் இதுதான் இருக்குது. பார்த்தவொடனே இந்த ஆன்சரை போட்டுடலாம். ரெண்டாவது செயின்னா அதுல பாதி 77 பாதி தான் உங்களுக்கு கால்வட்டம். 52 சென்டிமீட்டர் பரப்பளவும் 4 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு அடிப்பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இணைகரத்துடைய ஃபார்ம்ல என்னது, பி இன்ட்டு ஹெச்சு கொண்டு தான் ஏரியா. அப்போ ஏரியாக்குள்ள ஃபார்ம்ல பி இன்ட்டு ஹெச்சு. ஸோ பரப்பளவு கொடுத்துருக்காங்க 52. இணைகரத்துடைய உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 4. ஸோ பேஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 வச்சு அடிச்சிங்கன்னா 1 4 4 3 4 12. ஸோ வந்து 13 தான் ஆன்சர், 71 ஆன்சர் 13. 10.5 சென்டிமீட்டர் அளவுகளை ஆரங்களாக கொண்ட அரைவட்டங்களின் சுற்றளவுகளையும் பரப்பளவையும் காண்க. ஸோ அரைவட்டத்துக்கு சுற்றளவுக்குள்ள ஃபார்ம்லா உங்களுக்கு அரைவட்டத்துடைய சுற்றளவுக்குள்ள ஃபார்ம்லா என்னன்னு தெரியணும். அங்கே என்ன செஞ்சுருக்கோம், பையார் பிளஸ் டி அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அரைவட்டத்துடைய சுற்றளவு ஃபார்ம்லா பையார் பிளஸ் டி. ஸோ பையார் அப்படிங்கும்போது உங்களுக்கு நேரடியாக சப்ஸ்டியூட் பண்ணி செஞ்சிடலாம். பையார் அப்படிங்கும்போது 22/7 இன்ட்டு ரேடியஸ் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆரம் வந்து 10.5 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 10.5 ரெண்டால் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு டயாமீட்டர் கிடச்சிரும். ஏன்னா ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்களா, 21 அப்படிங்கிறது இங்கே போடணும். ஸோ இதை நீங்கள் நேரடியாக பெருக்கி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா கூட உங்களை அடிச்சு சொல்கிறேன், 22 × 10.5 உங்களுக்கு 231 டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போதே உங்களுக்கு 33000. ஸோ 33 + 21 அப்போ 4 3 2 5 54. ஸோ 54 ஆப்ஷன் சிலையும் இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ வந்து நம்ம சுற்றுலா மட்டும் கண்டுபிடிச்சா காணாது, பரப்பளவையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலானது உங்களுக்கு பை ஆர் ஸ்கொயர் பை 2. ஸோ பை வந்து 22/7, அப்போ 1/2 இங்கே ஏற்கனவே இருக்குது, 2 11 கேன்சல் ஆயிரும். ரேடியஸ் வந்து உங்களுக்கு 10.5 × 10.5. ஸோ இதை பெருக்கி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 173.25 வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரு மகிழுந்தின் சக்கரம் 66 மீட்டர் தொலைவை கிடைக்க 20 சுற்றுகள் சுற்றுது. அப்படின்னா 20 × அதோடைய சுற்றளவு தான் 66 மீட்டர். அப்போ அந்த சக்கரத்தின் விட்டம் எத்தனை மீட்டர்கள்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சம்மளை சொன்னது என்னதுன்னா 20 முறை சுற்றி வரும் பொழுது, அப்போ சுற்றும் பொழுது 20 × 2 × πr 22/7 × ரேடியஸ் தெரியாது, ஈக்குவல் டு 66. 22 3 தடவை கேன்சல் பண்ணால் இந்த மாதிரி 3 தடவை கேன்சல் ஆகும். ஸோ ரேடியஸுடைய மதிப்பு தெரியும்னா 3 × 7 / 2 × 20 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மீட்டரில் வரும். ஸோ மீட்டரில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 × 7 21 மாறிடுச்சு. ஸோ 21 டிவைடட் பை உங்களுக்கு 40 அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 0.525 அப்படின்னு வரும். அதாவது ரேடியஸுடைய மதிப்பு உங்களுக்கு 0.525 அப்படின்னு வரும். இந்த 0.525 ரெண்டால் பெருக்கிட்டிங்கன்னா 1.05 தான் உங்களுக்கு விட்டம். ஏன்னா ரேடியஸுங்கிறது 0.525 வருது, விட்டம் 1.05 வரும். அடுத்தது இரு வட்டங்களின் சுற்றளவுகளின் விகிதம் 2:3, அதன் பரப்புகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு வட்டங்கள் இருக்கு. ஸோ ரெண்டு வட்டங்களை இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். கம்பேர் பண்ணும்போது இது 2πr இருக்கும், இது வந்து 2πr இருக்கும். ஸோ 2π கேன்சல் ஆயிரும். ஸோ ரேடியஸ் தான் 2:3 ரேஷியோவில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பரப்பளவுக்குள்ள ஃபார்முலா என்னவாக இருக்கும்னா π × r², இங்கே வந்து π × r², π கேன்சல் ஆகிட்டு அப்போ ரேடியஸுடைய ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டுடைய ஸ்கொயர் எத்தனை இருக்கும், 4 இருக்கும். இங்கே 3 ஸ்கொயர் 9 இருக்கும். ஸோ 4:9 அப்படிங்கிறது தான் விடை. ஸோ 74 × 4:9. அடுத்தது செவ்வக நடைபாதையின் பரப்பளவு காணும் சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செவ்வக நடைபாதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி செவ்வகத்துடைய வெளிப்பக்கத்தை கேபிட்டல் எல், இது கேபிட்டல் பின்னு வச்சுக்கிட்டோம்னா
உள்ள உள்ளத ஸ்மால் எல் ஸ்மால் பி வச்சுக்கோங்க. லென்த் இன்ட்டு பிரெத்னு எடுக்கும் பொழுது இது கேபிட்டல் எல் கேபிட்டல் பி, ஸ்மால் எல் ஸ்மால் பி. ஸோ வெளியே உள்ளதை பெருக்கினீங்கன்னா எல் இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி. ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு சரியான விடை. ஸோ மேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஏரியாவில் ரெண்டு மூணு ஃபார்முலாஸ் மட்டும் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள். எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் என் நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC குரூப் 2 குரூப் 2A. அனைத்து பாடங்களுக்கும் பாட வாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpadasalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி.